கிளிக் ஃபேக்ஸ் 360 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தமிழ் நெஞ்சங்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பவர் பேக்டு டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் அனலைசிஸ் மற்றும் பிளேயிங்ல பற்றி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ஒரு பவர் பேக்டு டீமா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் ஒரு பவர் பேக்டு டீமா இருக்கு. ஒரு இந்தியன் லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சிக்கர் தவான் வெளில போனதுக்கு பதிலாக அப்படியே டேவிட் வார்னரை இவங்க பிக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே ஒரு நல்ல இந்தியன் ஃபாஸ்ட் போலர் ஆவேஷ் கானை இவங்க வெளியே விட்டாங்க. 10 கோடிக்கு அவர் போனார், அதுக்கு பதிலாக 10.75 கோடி கொடுத்து ஒரு சர்தல் தக்கூரை வாங்கினாங்க. அதே இவங்க ஃபேஸ் பண்ண ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஸ்ரேயஸ் அய்யர் இல்லாதப்போ அவங்களுடைய ஓவர்சீஸ் காம்பினேஷனே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி பார்த்துச்சு. ஸ்டீவ் ஸ்மித் மிடில் ஆர்டரில் இறக்கி விட்டு ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஸோ பெரிய அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாத பட்சத்தில் அவங்க வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதனால இந்த வருஷம் ஸ்ரேயஸ் அய்யர், கஹிசோ ரபாடாவெல்லாம் பெரிய பெரிய நேம்ஸ் எல்லாம் அவங்க வெளியே விட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மிச்சல் மார்ஷ், ரோமன் பாவல், முஸ்தபிசூர் ரஹ்மான் அப்படின்லாம் வாங்கியிருக்காங்க. சரி வாங்க டெல்லி கேபிட்டல் பிளேயிங் கிரவுண்ட்ல போகலாம். ஓபனிங் ஸ்டீவ் ஷா மற்றும் டேவிட் வார்னர். ஆல்ரெடி இங்க சிக்கர் தவான் பாத்தீங்கன்னா பால் டு பால் ரன் அடிப்பாரு, ஒரு 20-30 பால் ஆகி நல்லா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவாரு. ஆனா டேவிட் வார்னர் அப்படி கிடையாது, ஒரு 10 பால் 5 பால் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே போதும், அப்புறமா அவர் டெல்லியே பிடிக்க முடியாது, ரொம்ப நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி கொடுப்பாரு. அதே மாதிரிதான் பிருத்வி ஷாவும் கூட ஒரு சூப்பரான ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி கொடுப்பாரு. வந்தாமலாம் போனா முடியும் அப்படின்ற மாதிரி தான், அடிச்சா அடிச்சுதான் ஆடுவோம், பொறுமையாலாம் ஆடமாட்டேன் அப்படின்ற ஒரு அக்ரெசிவான ஒரு பேர் தான் இருக்கு இந்த முறை டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. ஒன் டவுன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான பிளேயர்ஸை போட்டிருந்தாங்க. ஒரு சிலர் கேஎஸ் பரத்தை போட்டிருந்தாங்க, இன்னும் இம்ப்ரெசிவாக ஒரு சிலர் மிச்சல் மார்ஷை போட்டிருந்தாங்க. ஆனால் எங்களுடைய பிக் நம்பர் 3ல மன்தீப் சிங். இந்த நம்பர் 3 ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் இருக்காங்க. யாஷ்கல், சஃப்ராஸ் கான், மன்தீப் சிங், கேஎஸ் பரத் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. எங்களுடைய பிக் மன்தீப் சிங் ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி இவருக்கு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் இவரை பிக் பண்ணியிருக்கோம். மிச்சல் மார்ஷை ஃபினிஷிங் ரோலில் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்பர் 3 மன்தீப் சிங், நம்பர் 4ல ஆப்வியஸாக டெல்லி கேபிட்டல்ஸ் உடைய கேப்டனான ரிஷப் பண்ட், நம்பர் 5ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிச்சல் மார்ஷ், நம்பர் 6 இப்போ ரீசெண்டாக இந்தியா எதிராக விளையாடி இந்தியாவுக்கே பயம் காமிச்சு ஒரு தனி காமிச்ச ஒரு பிளேயர் தான் ரோமன் பாவல். ஸோ அப்சல்யூட்டாக இந்த டீமுக்கு அந்த நம்பர் 6 ஸ்பாட்டில் பர்ஃபெக்டாக சூட் ஆவார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு டீசெண்டான ஹிட்டர் அவர். ஸோ டெஃபினட்டாக இவர் வந்து சூட் ஆவார். நம்பர் 7ல இவர் கூட ஆடுறதுக்கு இவரை மாதிரியே ஒரு ஹிட்டரான அக்சர் பட்டேல் இருக்கிறாரு. ஸோ பேட்டிங் டெப்த்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைமை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் டெல்லி கேபிட்டல்ஸுடைய பேட்டிங் டெப்த் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்பர் 8ல உங்களுக்கு சர்தல் தக்கூரும் இருக்கிறதுனால ஸோ டோட்டலாக 8 பேட்டிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த முறை டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அமைஞ்சிருக்கு. என்ன தான் ஆக்ஷன் நடக்கிறப்ப டெல்லி கேபிட்டல்ஸில் இருந்த அந்த மொட்டை தாத்தாவை எல்லோரும் கலாய்ச்சிருந்தாலும் அவங்க பண்ண எல்லா மூவுமே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் மூவ்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஹிட்மேயரை விட்டாங்க, விட்டு மிச்சல் மார்ஷை 6 கோடியிலேயே கொடுத்து எடுத்துட்டாங்க. அதே மாதிரி சிக்கர் தவானை விட்டாங்க, விட்ட சிக்கர் தவான் 8 கோடிக்கு மேலே போனார், ஆனால் டேவிட் வார்னர் 6.5 கோடிக்கு கொடுத்து எடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஆவேஷ் கானை பார்த்தீங்கன்னா இவங்க விட்டாங்க, அவர் 10 கோடிக்கு போனார். ஆவேஷ் கான் பவுலிங் போடுவாரே தவிர பேட்டிங் ஆட மாட்டார். ஆனால் இந்த முறை சர்தல் தபூர் அவரை மாதிரி ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் பவுலருடைய ஒரு சர்தல் தபூரை 10.75 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ ஆவேஷ் கானுக்கும் சர்தல் தபூருக்கும் 75 லட்சம் தான் வித்தியாசம். ஆனால் சர்தல் தபூர் ஒரு சில மேட்சஸை ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு, பேட்டிங் வந்து ஒரு 10 ரன் 20 ரன் அடிக்கக்கூடிய கேபபுள் உள்ள ஒரு பிளேயர். ஸோ இது எல்லாமே அவங்க பண்ண ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்ஸ். அது மட்டும் இல்லாமல் இவங்க கஹிசோ ரபாடாவை வெளியே விட்டாலும் கூட முஸ்தபிசூர் ரஹ்மானை இவங்க வந்து வாங்கியிருக்காங்க, அதுவும் கம்மி விலைக்கு. இந்த வருஷம் டெல்லி கேபிட்டல்ஸுடைய ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் கொடுக்கணும் அப்படின்னா அது டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு மட்டும்தான். நம்பர் 9ல எங்களுடைய பிக் குல்தீப் யாதவ். ரீசெண்டாக இந்தியன் டீமுக்குள்ளே வந்தாலும் ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் தான் இருக்கிறாரு, பட் எந்த அளவுக்கு அவருக்கு பிளேயிங் லெவனில் விளையாட சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றது டெல்லி டீமில் ஒரு குவஸ்டின் மார்க் தான். பட் இருந்தாலும் அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் விட்டு இந்த டீமில் ஒரு லலித் யாதவ், பிரவீன் தூபே இவங்கெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இவங்க ஆல்ரெடி 2 வருஷமாக டெல்லி கேபிட்டல்ஸ் ஸ்குவாடில் இருந்தவங்க தான். இவங்களுக்கு வாய்ப்பு தருவாங்களா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரான குல்தீப் யாதவுக்கு வாய்ப்பு தருவாங்களா அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாய்ஸ் தான். பட் எனிவே ஓப்பனிங் மேட்சஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரான குல்தீப் யாதவுக்கு தான் வாய்ப்பு தருவாங்க அப்படின்றது எங்களுடைய ஒரு கணிப்பு. ஸோ நம்பர் 9ல எங்களுடைய பிக் குல்தீப் யாதவ். நம்பர் 10 இந்த நம்பர் 10 பொசிஷனில் இவங்க ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் போலர் வேணும் அப்படின்றதுக்காக எல்லா லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் போலரையும் இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இவங்களுக்கு கிடச்சது சேத்தன் சக்காரியா, கலீல் அகமத், முஸ்தபிசூர் ரஹ்மான் சொல்லிட்டு எக்கச்சக்கமான லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் போலர் இங்கே வச்சுருக்காங்க. இதில் நம்பர் 10ல ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் போலர்லாம் இவங்க ஆடு வச்சு ஆகணும், பிகாஸ் நம்பர் 11ல ஆண்ட்ரிட்ஸ் நாட்டியா கண்டிப்பாக விளையாடுவார்.
ஸோ ஒரு ஃபாரின் ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் தான் ரிமைனிங் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டிஃபால்ட்டாக ஆண்ட்ரிச் நார்த்தியாக்கு அந்த பிளேஸ் போயிடும். ஸோ நம்பர் டென்னில் ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் எய்தர் சேத்தன் சக்காரியா அல்லது கலீல் அகமத், இந்த ரெண்டு பேரில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தான் அந்த ஸ்பாட். இதுதான் எங்களுடைய டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கான பிளேயிங் லெவன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கான பிளேயிங் லெவன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த டீமில் பேக்கப் பிளேயர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, அன்கேப்டு பிளேயர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, எந்தெந்த அன்கேப்டு பிளேயர்ஸ் எப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கண்டிஷனில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க எங்களுடைய டெல்லி கேபிட்டல் ஃபுல் ஸ்குவாட் அனாலிசிஸ் பார்ட் 2 வருது. மறக்காமல் பாருங்கள்.